ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெளிநாடுகளில் செவிலியராக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுதான் என்னோடய எய்ம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது சம்மந்தமான வீடியோ நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இதோட அப்டேட் வந்திருக்கு, அதனால தான் இந்த வீடியோவை போடுறோம். ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் நர்ஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர்த்தோட கனவு. அதுக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு வழியில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏஜென்ட் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது புரோக்கர் மூலமாகவோ இல்லை வேறு யாராவது அங்கே உள்ளவங்க காண்டாக்ட் மூலமாகவோ போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ஹோம் நர்ஸாக ஓடுறது, இல்லை அப்படின்னா அங்கே போயிட்டு அடிமைத்தனமாக வேலை செய்கிறது, இல்லைன்னா அங்கே போயிட்டு ஒரு 6 மந்த்ஸ் வேலை பார்த்துட்டு வேறு வேலையை விட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஏமாறுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டே இதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சு, ஸோ அது மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே உள்ள வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் போகும்போது என்னென்னா, உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், எந்த இஷ்யூஸும் வராது. நீங்கள் என்ன வேலைக்கு உங்களை கூட்டி போகிறாங்களோ அந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறாப்பில் இருக்கும். ஸோ மற்ற ஏதாவது ஒரு வேலையில் வந்து உங்களை நுழைய விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ இதில் ரிஜிஸ்டர் பண்ணி போடுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, அயலக தமிழர் நலவாரியம் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா அரசு மருத்துவமனைகள், ஸோ சவுதியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதை பார்த்துக்கோ, MOH சவுதி அரேபியா அமைச்சகத்தின் அரசு மருத்துவமனையில் செவிலியர் பணியிடம் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ள தமிழக செவிலியர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறைந்தபட்சம் 2 ஆண்டு பணி அனுபவத்துடன் BSc நர்சிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். தேர்ச்சி பெற்ற 35 வயதுக்கு உட்பட்ட பெண் செவிலியர்கள், ஒன்லி ஃபீமேல் நர்சஸ் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிக்கான நேர்காணல், ஸோ இன்டர்வியூ, மும்பையில், அதாவது பாம்பேயில் நவம்பர் 6லேருந்து 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பணியாளர்களுக்கு உணவு, தங்கவிடம், விமான சீட்டு பயணம் இலவசமாக வழங்கப்படும். ஸோ நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ஒரு 30,000 பக்கத்தில் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா omcmanpower.dn.gov.in. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு மெயில் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெளிநாட்டில் போயிட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறவங்க இது ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் இப்போ போகல அப்படின்னா கூட ஃப்யூச்சரில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் வர வேகன்சிஸ் வரப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டிலே இன்கேஸ் இன்டர்வியூ இருந்ததுன்னா அதை அட்டன் பண்ணி கூட நீங்கள் போகலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நர்சஸ்க்கு நர்சிங் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.